வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என் சேனலில் எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜர்தோசி ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வச்சு நம்ம ஒரு சின்ன ஒர்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க் தான் பார்க்குறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு குந்தன் ஸ்டோனும் அதுக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து குந்தன் ஸ்டோனும் வர மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மா, இது வந்து ஒரு 2 ருபி காயினை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ த்ரூ அவுட் த என்டையர் டிசைன் வந்து ஒரே மாதிரி உங்களுக்கு சர்க்கிள் கிடைக்கும். ஸோ அந்த 2 ருபி காயின் நீங்கள் வரைஞ்சிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து ஃபெவி கிளியர் ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ இந்த க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணாலும் போகாது, அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பிடிக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோனை ஒட்டிட்டு இதை சைடு மீதி இருக்க ரெண்டு சைடில் வந்து கோல்டு கலர் குந்தன் ஸ்டோன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி குந்தன் ஸ்டோனை நம்ம ரெண்டு சைடும் ஸ்டிக் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்லைனு ஸ்லீவ்ஸு, அதே மாதிரி ரெண்டு சுடிதாரோட சைட்ஸு, ப்ளவுஸோட பேக் பார்ட்டு, எங்கே வேணால் இது நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அந்த கீழே இருக்க சர்க்கிளில் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரோப் நான் ஒட்டுறேன். நம்ம பைப்பிங்க்கு யூஸ் பண்ணுற ரோப் தான், நல்லா திக் ரோப்பாக நீங்கள் ஒட்டிடுங்க. இது ஒட்டின பிறகு இதில் வந்து நம்ம ஜர்தோசி ஒர்க் கொடுக்க போகிறோம். ஜர்தோசி ஸ்ப்ரிங் தான் இது. இப்போ ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து நான் இந்த குந்தன் ஸ்டோனில் பண்ண போகிறேன். இந்த குந்தன் ஸ்டோனு அதே மாதிரி இந்த ரோப்பும் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 1/2 hour காய விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக அது காஞ்ச பிறகு நீங்கள் இதில் வந்து நான் பண்ணுற மாதிரி ஜர்தோசி ஒர்க்கோ இல்லை என்ன ஒர்க் இருந்தாலோ கம்ப்ளீட்டாக அது காஞ்ச பிறகு பண்ணலாம். ஸோ அந்த குந்தன் ஸ்டோன் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு நம்ம ஜர்தோசி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஜர்தோசி யூஸ் பண்ணுறேன். ஒன்று கொஞ்சம் பிளெயின் ஜர்தோசி, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷிம்மரியாக கிளிட்டரியாக இருக்க ஜர்தோசி. ஓகே, ஸோ இது கம்ப்ளீட்டாக காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். குந்தன் ஸ்டோனோட பாயிண்ட் டிப்பில் வந்து இப்போது ஒன்று வந்து நீடலை குத்தி எடுக்கிறேன். கரெக்டாக அந்த பாயிண்ட் டிப்பில் எவ்வளோ ஜர்தோசி அதுக்கு வேணும்னு மெஷர் பண்ணி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரே ஒரு ஜர்தோசி இப்போ நீடலில் கோத்து இப்போ இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதுக்கு பக்கத்துலேயே, எக்ஸாக்டாக அதுக்கு பக்கத்துலேயே குத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து குந்தன் ஸ்டோன் ஷேப்லேயே இப்போ இந்த ஜர்தோசி மாறிடும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த குந்தன் ஸ்டோன் கீழே வந்து திரும்பி நீடலை விட்டு இந்த ஜர்தோசியை வந்து லாக் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை படிஞ்சு கொஞ்சம் இந்த கையில் நம்ம பிடிச்சி நம்ம இதை லாக் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 5 குந்தன் ஸ்டோனையும் இந்த சேம் மெத்தடில் நான் தைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா சைடில் கூட ரெண்டு சைடில் லாக் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக 4 தையல் வரணும் ஜர்தோசியில், மேலே கீழே அதே மாதிரி ரெண்டு சைடில். அதே மாதிரி ஆரம்பிக்கிறது பாயிண்டி டிப்பில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் வந்து தைச்சு முடிச்சிருவேன். ஒன்ஸ் வந்து இந்த குந்தன் ஸ்டோன்லாம் ஜர்தோசி வச்சு தைச்ச பிறகு இப்போது அந்த த்ரெட் வந்து கம்ப்ளீட்டாக காஞ்ச பிறகு நான் சொன்ன கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்க ஜர்தோசி நான் கொடுக்க போகிறேன்னு. ஸோ அது வந்து கொஞ்சம் பிளெயினாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் நல்லா கிளிட்டரியாக இருக்கும். இப்போ இந்த ஜர்தோசி தான் நான் வந்து இந்த ரோப்பில் கொடுக்க போகிறேன். ஸோ இதுவும் எக்ஸாக்டாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஜர்தோசியை வந்து ஒரு 4-5 வாட்டி மடித்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண பிறகு நீங்கள் இதை தைக்க ஆரம்பிக்கலாம். இது முடிஞ்ச அளவுக்கு நல்ல நெருக்கமாக தைக்க பாருங்கள். ஸோ நெருக்கமாக தைக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த எஃபெக்ட்டு. ஸோ இந்த டிசைன் எதில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் தான் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்லைனை சுற்றி ஒரு 10 இந்த மாதிரி ஃப்ளவர் போடுங்க. ஒரு கம்பல் ஷேப்பில் இருக்குது, ஒரு இயரிங் ஷேப்பில் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாகவே இருக்குது ஆக்சுவலாக. அதேமாதிரி ப்ளவுஸோட பின்புறம் ப்ளவுஸ்லேயும் இதை நீங்கள் போடலாம். சொன்ன மாதிரி சுடிதாரோட ஸ்லீவ்ஸில், ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸில் கூட ஒரு பெரிய ஃப்ளவர் போடலாம். இல்லைனா ஒரு 4-5 ஃப்ளவர் வர மாதிரி ஸ்லீவ்ஸில் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக காஞ்ச பிறகு ஒரு ஒரு ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து த்ரெட்டு கம்ப்ளீட்டாக காஞ்ச பிறகு இந்த குட்டி குட்டி ஜர்தோசியை கட் பண்ணி அந்த த்ரெட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இறுக்கமாக அந்த த்ரெட்டு எங்கேயுமே தெரியாத அளவுக்கு நம்ம தைக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு கீழே வந்து நம்ம ட்ராப்ஸ் மாதிரி வரைகிறோம். சென்டரில் ஒரு மார்க்கிங்கும் அது சைடில் 2 மார்க்கிங்கும் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து இந்த ட்ராப்ஸை வந்து நம்ம தைக்க போகிறோம். இந்த ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் எடுத்திருக்கேன் நான், இந்த மாதிரி பீட்ஸ். ஸோ இந்த பீட்ஸை தான் நான் தைக்க போகிறேன். 2 கோல்டன் பீடு, அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு ஒயிட் பீட் கொடுத்து நான் தைக்கிறேன்.
ஸோ இந்த ஆரி ஜர்தோசி ஒர்க் எல்லாம் பண்ணணும்னா ஒரு வெல் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், ஜர்தோசி தைக்கிற அளவுக்கு ஒரு ஃபாஸ்டா இருக்கணும், ஜர்தோசி ஆரி நாலேஜ் இருந்தாதான் தைக்க முடியும்னு கிடையாது, யார் வேணா தைக்கலாம். நாலேஜ் இருந்தால் இன்னும் ஸ்பீடாக செய்யலாம், அதே மாதிரி அந்த ஆரி நீடல் வச்சு இன்னும் நல்லா பண்ணலாம். பட் இது வந்து யார் வேணால் செய்யலான்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டெஃபினட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஒரு ஃப்ளவர் வச்சால் கூட அழகாக இருக்கும். சுடிதார் சென்டர் நெக்கில் வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி ஃப்ளவர் கொடுக்கலாம், அதேமாதிரி பிளவுஸ் பின்னாடி ஒரே ஒரு ஃப்ளவர் நல்லா பெருசாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே கையில் மெலிஸ் நீடலில் தான் நான் தைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கோல்டும் ஒரு ஒயிட்டும் கண்டினியூ ஆகிற மாதிரி நான் போடுறேன். இப்போது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பீடும் ஒரு பெரிய பீடு அப்புறம் ஒரு சின்ன குட்டி பீடு போட்டு நம்ம இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வேவியாக கொடுத்து இதில் வந்து இந்த செயின் இருக்கும் இல்லையா மெலிஸ் பால் செயின், அந்த பால் செயினை வந்து ஒட்டி இதுக்கு மேலே அது ஃபார்மாக இருக்க நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா இது கண்டிப்பாக விழாது, ரொம்ப நீட்டாகவே ஒட்டிடும். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடிச்சப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது டிசைனு. ஸோ டெஃபினட்டாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு டிசைனோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பை.